Hi friends, Mysore Purple Tiffen Sambar எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு டம்ளர் மைசூர் பருப்பு 2-3 தட்டி கழுவி 3 லிட்டர் குக்கர்ல சேர்த்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4 விசில் விட்டுக்கலாம். வணக்கி அரைக்க வடச்சட்டியில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் ஒன்னு பொடியா கட் பண்ணது 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வணக்கி விட்டுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி இதல சேர்த்திருக்கேன். சக்தி சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருக்கேன். சிக்கன் மசாலா தூள் பிடிக்காதவங்க 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வணக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷானது 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் வணக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். சாம்பார் செய்ய வடச்சட்டியில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் மிக்சி ஜாரில் அரைச்ச மசாலாவை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மைசூர் பருப்பு வெந்தது, மத்தால கடைஞ்சி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதில் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.